फ्रेंड्स, वेलकम टू तमिल टूरिस्ट गाइड। मदुरै தமிழர் நாகரிகம், தமிழ் மொழி, தமிழ் பண்பு இவற்றின் தாயகமாய் விளங்கி வரக்கூடிய மதுரை மாவட்டத்தின் சிறப்புகள் பற்றியும் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சென்னைக்கு அடுத்த இரண்டாவது மாநகராட்சியாகவும் தமிழகத்தின் நான்காவது பெரிய மாநகராட்சியாகவும் விளங்குது. இந்திய துணைக்கண்டத்தில் தொன்மையான வரலாற்றை கொண்ட மதுரை மாநகரம் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான, தொடர்ந்து மக்கள் வசித்து வரக்கூடிய உலகின் சில நகரங்களுள் ஒன்றாக விளங்குது. பாண்டிய மன்னர்களோட தலைமையிடமாக விளங்கிய மதுரை சங்ககாலம் என குறிப்பிடக்கூடிய கிமு 4 நூற்றாண்டிலிருந்து கிபி 2 நூற்றாண்டு வரையிலான காலத்தில் தமிழ் மொழி அறிஞர்களை கொண்டு 3 தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டு தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியங்களையும் வளர்த்த பெருமையுடையது மதுரை. மதுரை பல நூற்றாண்டுகளாக தமிழ் கலாச்சாரம், இலக்கியம், இசை, நடனம் மற்றும் பல கலைகளை கற்பிக்கும் மையமாக விளங்கி வருது. மதுரையை மையமாக கொண்டு 3 தமிழ்ச்சங்கங்கள் இயங்கி வந்திருக்கு. இந்நகரம் புகழ்பெற்ற வளமான வைகை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. மதுரையில் பல கோயில்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இது கோயில் நகரம் என அழைக்கப்படுது. மதுரையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மீனாட்சியம்மன் கோயில் இந்நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இங்கு சித்திரை மாதம் நடைபெறக்கூடிய மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இத்திருவிழாவை கண்டு களிப்பதற்காக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. சித்திரை திருவிழாவின் மற்றொரு பகுதியாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுது. பொங்கல் திருவிழாவின் போது அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெறுது. மதுரையில் வருஷந்தோறும் நடைபெறக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக அளவில் புகழ்பெற்றிருக்கு. வீரம் விளைஞ்ச ஊர் மதுரைன்னு சொல்லுவாங்க. மதுரையின் காவல் தெய்வமாக விளங்கிய மதுரை வீரனுக்கு பெரும்பாலான கோயில்களில் தனி சந்நிதி அமைச்சிருக்காங்க. பல கிராமங்களில் மதுரை வீரனை தங்களோட குல தெய்வமாகவும் மக்கள் வணங்கிட்டு வராங்க. உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி மதுரை நகரமானது இரவிலும் செயல்பாட்டில் இருக்கிறதுனால தூங்கா நகரம் என அழைக்கப்படுது. ஜில் ஜில் ஜிகர்தண்டா என அழைக்கக்கூடிய ஒரு வகை குளிர்பானம் மதுரைக்கு வரக்கூடிய வெளியூர் சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு குளிர்பானமாக இருக்கு. மதுரையில் மற்றொரு பிரபலமான உணவு முற்றிலும் எண்ணெயில் பொறிக்கக்கூடிய மதுரை பன் பரோட்டா. உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வில் தென்னிந்தியாவின் மாசிலா நகரமாக மதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இம்மாவட்டத்தோட வடக்கே திண்டுக்கல் மாவட்டமும், கிழக்கே சிவகங்கை மாவட்டமும், மேற்கே தேனி மாவட்டமும், தெற்கே விருதுநகர் மாவட்டமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளும் மாநில நெடுஞ்சாலைகளும் மதுரை நகரத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் தென் தமிழகத்தோட முக்கிய ரயில் நிலையமாகவும் தென் மாவட்டங்களிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையமாகவும் விளங்குது. இங்கிருந்து நாட்டின் முக்கிய நகரங்களான மும்பை, சென்னை, பெங்களூரு, டெல்லி, ஜெய்ப்பூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், திருப்பதி, ராமேஸ்வரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் செல்ல நேரடி ரயில் வசதி இருக்கு. மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழகத்தோட முக்கிய விமான நிலையங்களில் ஒன்று. இது மதுரை நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு உள்நாட்டு சேவையும், இலங்கை, மலேசியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு வெளிநாட்டு சேவையும் இயக்கப்படுது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் பெரியாறு அணையின் மூலமாக பாசன வசதி பெறுது. இங்கு நெல் அதிகமாக பயிரிடப்படுது. அதனைத் தொடர்ந்து பயிறு வகைகள், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்பு ஆகியவை அதிகமாக பயிரிடப்படுது. மதுரைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மதுரை மல்லிகை. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவில் மல்லிகை பூ விளைவிக்கப்படுது. மற்ற பகுதிகளில் விளையக்கூடிய மல்லிகையை விட மதுரை மல்லிக்கு அதிக மனம் இருக்கிறதுனால உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எப்பவும் வரவேற்பு அதிகமாக இருக்கு. இங்கு விளையக்கூடிய மதுரை மல்லிகைப்பூ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுது. பறவைன்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பறவை முனியம்மா. பறவை காய்கறி சந்தை இங்கு மிக பிரபலம். மதுரை தென் தமிழகத்தின் முக்கிய தொழிற்துறை மையமாகவும் கல்வி மையமாகவும் விளங்குது. மதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 47 மேற்பட்ட கல்லூரிகள் இயங்கிட்டு வருது. மதுரையின் மிக பழமையான கல்லூரியாக 1881 துவங்கப்பட்ட அமெரிக்கன் கல்லூரி விளங்குது. தகவல் தொழில்நுட்ப துறையில் 2 நகரமாக பட்டியலிடப்பட்டிருக்கிற மதுரையில் உள்நாட்டு மற்றும் சில பன்னாட்டு மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு. ரப்பர், ரசாயனம், கிரானைட் போன்ற உற்பத்தி தொழில்கள் மதுரையில் நடைபெறுது. இந்தியா முழுவதும் பிரபலமான விலை மலிவான சுங்கடி புடவைகள் மதுரையில் அதிகமாக தயாரி
தயாரிக்கப்படுது. அது மட்டுமின்றி ஜரிகை கரை புடவைகள் பிரிண்ட் காட்டன் புடவைகளுக்கும் மதுரை புகழ்பெற்றதாக அமைஞ்சிருக்கு. கோவைக்கு அடுத்தபடியாக ஆலைகளின் நகரம் என மதுரையை சொல்லலாம். டெக்ஸ்டைல் ஆலைகளுக்கான மூலப்பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மதுரையில் பரவலாக காணப்படுது. மதுரை கோட்ஸ் ஆலை, சீதாலட்சுமி ஆலை, மீனாட்சி ஆலை உட்பட பல ஆலைகளும் கழிவு பஞ்சாலைகளும் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது தவிர மதுரையை மையமாக கொண்டு பல சினிமா ஷூட்டிங்கும் நடைபெற்று வருது. மதுரையை சுற்றி பார்க்க வருஷத்துக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க. அதில் வருஷத்துக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மதுரைக்கு வருகை தராங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்கள் மற்றும் சிறப்பான கோயில்களை பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் வைகை ஆற்றின் கரையில் மதுரை மாநகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக அமைஞ்சிருக்கு. இத்தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் அம்பாள் மீனாட்சி அம்மன் ஆவார். இங்குள்ள மீனாட்சி சிலை மரகத கல்லால் ஆனது. எனவே மீனாட்சி அம்மன் மரகதவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறார். மீன் போன்ற கண்களை பெற்றவர் என்பதால மீனாட்சி என்று பெயர் பெற்றார். இக்கோயில் 15 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைகளிலும் 9 நிலைகளையுடைய 4 மிக உயர்ந்த ராஜகோபுரங்களோடு அமைஞ்சிருக்கு. இக்கோயிலின் உள்ளே ஒரு பொற்றாமரை குளமும் 1000 தூண்களால் அமைக்கப்பட்ட 1000 கால் மண்டபத்தையும் நம்ம பார்க்கலாம். புது மண்டபம். இது மதுரை மாநகரில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதிரில் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் 125 தூண்களோட முற்றிலும் கல்லினால் கட்டப்பட்ட தமிழ்நாட்டின் சிற்ப கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது. தற்போது இம்மண்டபம் பல்வேறு கடைகள் நிறைந்த ஒரு அங்காடி போல காட்சியளிக்குது. இது மதுரையின் பழமையான மால் என்றும் அழைக்கப்பட்டு வருது. காந்தி அருங்காட்சியகம். மகாத்மா காந்தியின் நினைவாக இந்த நினைவகம் மதுரை நகர்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அவர் போட்டிருந்த மேல்துண்டு இரத்தக்கரையோடு இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். திருமலை நாயக்கர் அரண்மனை. இது திருமலை நாயக்கரால் கிப்பி 1636 கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அரண்மனையாகும். இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனை இத்தாலிய கட்டிடக் கலைஞர் ஒருவரால் இந்தோ சரசனிக் பாணி கட்டிடக் கலைநயத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 10 தூண்கள். திருமலை நாயக்கர் மகளுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த 10 தூண்கள் திருமலை நாயக்கர் அரண்மனையோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இத்தூண்கள் 20 அடி உயரத்தோடு 5 அடி சுற்றளவோடு உருண்டையான கருங்கற்களினால் குறுகலான தெருவில் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அருள்மிகு கோடல் அழகர் கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இம்மையிலும் நன்மை தருவார் கோயில். இப்பிறப்பில் செஞ்ச பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோயில் மூலவர் சொக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருவார் என அழைக்கிறாங்க. இக்கோயில் கோடல் அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. காசிமார் பெரிய பள்ளிவாசல். இது மதுரை நகரின் முதல் மற்றும் தமிழகத்தோட பழமையான முஸ்லீம் வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குது. இது மதுரை நகரின் மையப்பகுதியில் பெரியார் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். இக்கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக விளங்குது. இங்கு தான் முருகன் தெய்வானையை திருமணம் செஞ்சு கொண்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில் மதுரையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வடக்கே பழமையான சொக்கநாதர் கோயிலும் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் தெற்கு பகுதியில் உமையாண்டார் குகை கோயிலும் மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுக்கைகளையும் நாம் பார்த்துட்டு வரலாம். திருமோகூர் காலமேக பெருமாள் கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இந்த கோயில் மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் திருமோகூரில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயில். சக்தி வாய்ந்த இந்த கோயில் மதுரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அழகர் கோயில். இது மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருமால் கோயிலாகும். இது 108 வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றாக விளங்குது. இக்கோயிலோட கோபுரம் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கதாக அமைஞ்சிருக்கு. பழமுதிர்சோலை முருகன் கோயில். இக்கோயில் முருகனின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக விளங்குது. பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற சோலை என்று பொருள். இந்த கோயில் மதுரையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. குட்லாரம்பட்டி நீர்வீழ்ச்சி. இது மதுரையிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் வாடிப்பட்டியை அடுத்த குட்லாம்பட்டி கிராமத்திற்கு வடக்கே சிறுமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. சிறுமலையில் மழை பெய்யும் காலங்களில் இங்கு நீர்வரத்து இருக்கும். இந்த அருவியில் 5 முதல் 8 மாதங்கள் வரைக்கும் நீர்வரத்து இருக்கும். இது மதுரையின் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக விளங்குது. சதுரகிரி மலை. இது மதுரையிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு.
இம்மலை உச்சியில சத்ரகிரி மகாலிங்கம் கோயில் அமைஞ்சிருக்கு. இம்மலை முழுவதும் இயற்கை எழிலோடு மூலிகைகளால் நிறைஞ்சிருக்கு. வருஷந்தோறும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினத்தன்று இம்மலைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகப்படியான பக்தர்கள் மலையேறி சென்று வழிபட்டுட்டு வராங்க. குடைவரை சிவன் கோயில் அரிட்டாப்பட்டி மலை. இது மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைக்குன்று. இம்மலையில் சமணர் கால குகைகள் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் அமைஞ்சிருக்கிறத நாம் பார்க்கலாம். அருள்மிகு யோக நரசிங்க பெருமாள் கோயில். இந்த கோயில் மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் யானை மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயிலாகும். இங்கு பாறையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்கிற நரசிங்க பெருமாளின் உருவம் நரசிம்மர் தலங்களிலேயே பெரியதாக விளங்குது. யானை மலை. இம்மலை மதுரையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒத்தக்கடை எனும் ஊரில் அமைஞ்சிருக்கு. இம்மலையை கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி தெரியறதுனால இம்மலை யானை மலை என பெயர் பெற்றிருக்கு. இம்மலை உச்சியில் குகை தளம் அமைஞ்சிருக்கு. இக்குகை தளத்தில் சமணர் கல்படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதிசயம் தீம் பார்க். இது மதுரையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை டு திண்டுக்கல் நேஷனல் ஹைவேல பறவை என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு பூங்கா. சுமார் 70 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் பல்வேறு ராட்டினங்களும் நீர் விளையாட்டுகளும் அமைஞ்சிருக்கு. ராஜாஜி பூங்கா. இது மதுரை நகர்ப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பொழுதுபோக்கு பூங்கா. இங்கு சிறுவர்களுக்கான பல்வேறு ராட்டினங்கள், பொம்மை ரயில்கள் என பல்வேறு விளையாட்டுகளோடு சிறுவர்களை கவரும் பூங்காவாக அமைஞ்சிருக்கு. மதுரை மாநகராட்சி சுற்றுச்சூழல் பூங்கா. இதுவும் மதுரை நகர்ப்பகுதியில் ராஜாஜி பூங்காவிற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசுமையாக இயற்கை சூழலோடு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. புனித மேரி தேவாலயம். இந்த புகழ்பெற்ற சர்ச் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு தென்மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. செல்லத்தம்மன் கண்ணகி கோயில். இக்கோயில் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு மாசி வீதியில் அமைஞ்சிருக்கு. கோபகுணம் குறைய, கணவன் மனைவிக்கு இடையேயான ஒற்றுமை அதிகரிக்க, திருமண பாக்கியம் கிடைக்க இந்த கோயிலில் பக்தர்கள் வேண்டுகிறாங்க. கோரிப்பாளையம் தர்கா. இது மதுரை கோரிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அடக்கத்தலமாக அமைஞ்சிருக்கு. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் 304.8 மீட்டர் நீள அகலத்தோட 15 அடி உயரத்திற்கு சுற்றிலும் கல்லினால் கட்டப்பட்டிருக்கு. வைகை நதியிலிருந்து சுரங்க குழாயின் மூலமாக இந்த தெப்பக்குளத்திற்கு நீரானது வருது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தெப்பக்குளமாக விளங்குது. மதுரையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. வண்டியூர் ஏரி. இது மதுரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய சுற்றுலா தலமாக விளங்குது. சமணர் மலை. 3 அடுக்குகள் கொண்ட இந்த சமணர் மலையில் தமிழி கல்வெட்டுகளும் சமண படுகைகளும் சமண சிற்பங்களும் காணப்படுது. இந்த சமணர் மலை மதுரையிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் நாகமலை புதுக்கோட்டை செல்லும் வழியில் கீழக்குடியில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோயில். இந்த கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. திருவாதவூர் சிவன் கோயில். இந்த கோயில் மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூரில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் மற்றும் கோயில்களை பற்றி இப்போது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ.